எங்க தாத்தாட்ட நான் 3 வயசுல இருக்கும்போது போய் கேட்டேன், எப்படி தாத்தா 16 புள்ள அப்படின்னு கேட்டேன். எல்லாம் ஆண்டவன் கொடுத்ததுதான் அப்படின்னா. நான் உண்மையிலே நம்பிட்டேன், வருஷ வருஷம் கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருக்காரு போல. இப்ப பெரிய நான பிறகு யோசிக்கிறேன், கிழவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான கிழவனா இருக்கிறாரு. காரணம், எங்க பாட்டிய ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன செய்யறது, வேற என்டர்டைன்மெண்ட்டே இல்லை. அன்னைக்கு டிவி கிடையாது, சீரியல் கிடையாது, மொபைல் கிடையாது, நாடகம் கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, எதை பார்ப்பார் அவர்? பாட்டிய சேர்ல உட்கார வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பார்க்கறது? சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு எங்க பெரியப்பா பிறந்தாரு. இங்கதான் உட்காந்துருக்கியான்னு கேட்டாரு எங்க அத்தா பிறந்துருச்சு. காத்துக்கு விளக்கணிஞ்சிச்சு எங்க அப்பா பிறந்தார். இப்படித்தான் எல்லாம் ஆக்சிடென்டல் தான். திருமணம் முடிஞ்சு பெண்கள் தான் வந்து மாசமாவாங்கன்னு இப்ப ஆண்களுக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் பைக்ல போறாரு, வயிறை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேல வச்சு ஓட்டிட்டு போறாரு. நான் ஏதோ கடையில அரிசி மூட்டை வாங்கிட்டு வர்றாருக்கு உத்து பார்த்தேன், சட்ட துணியும் அரிசி பையும் ஒரே கல. நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி அதை அருந்துவோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற இளமையான வளமையான பழமையான ஒரே மொழியான நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்காக நான் இந்த வாசலில் நின்று கொஞ்ச நேரம் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு அம்மா, ஒரு 60 வயசு இருக்கும் ஒரு அம்மா, என்னை எப்படியே உத்து பார்த்துட்டு ஒரு வாக்கியம் சொன்னாங்க. டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கானே அப்படின்னா. அந்த அம்மா வயசுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி தான். நான் எப்படி இருந்தால் அந்த அம்மாளுக்கு ஏதாவது ஆக போகுதா? ஆனால் அந்த அம்மா மனசில் வஞ்சகம் இல்லாத ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா சொன்ன வாக்கியத்தில் ஒரு ஆழமான உண்மை இருக்குது. டிவிலையும் சினிமாவிலையும் நாங்கள்லாம் ஏன் கிழமை மாதிரி தெரிகிறோம்னா, அது செயற்கை பவுட்ரை போட்டு லைட்டிங் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. இங்கே உங்களோட நெருங்கி நேருக்கு நேர் இருக்கிறதுனால நாங்கள் அழகாக தெரிகிறதுக்கு ஒரு காரணம், யார் மக்களோடு நெருங்கி வருகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் அழகாக இருப்பார்கள்னு அந்த அம்மா சொன்னது ஒரு அருமையான வாக்கியம். இளைய துருவங்களுக்கு முன்னால் எங்களுடைய பட்டிமன்றம், அதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். உங்கள் அனைவரின் முன்னால் ஒரு நல்ல தலைப்பு, மாணவர்களின் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது வீட்டு சூழலா சமூக சூழலா? கேட்க வந்திருக்கிறதுல மாணவர்கள் ரொம்ப கம்மி, அதனால் பேசாமல் தலைப்பை இப்படி மாற்றியிருந்திருக்கலாம். நிறைவான மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு கிடைப்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா அப்படின்னு மாற்றினா இந்த குரூப் ரொம்ப ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ போய் மாணவர்கள் கேட்க வேண்டிய தலைப்பை ஆசிரியர்கள் கேட்டு என்ன ஆக போகுது? அதனால தான் எதுக்கு இந்த தலைப்பை ஏன் கொடுத்தோம் அப்படின்ட்டு இப்போ யோசிக்கிறேன் நான். அதனால் தலைப்பு மாற்றிக்கலாமா? பேசுறதுக்கு ரெடியாக? ஏன் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன, வேந்தருடைய அனுமதியோட இந்த தலைப்பு வந்து ஏற்கனவே இங்கே பின்னாடி அழைப்புதல் எல்லாம் இடம்பெற்று விட்டது. வேந்தர் அனுமதி கொடுத்தால் அந்த தலைப்பை நாங்கள் மாற்றி, ஏன்னா போன வருஷம் இதே தலைப்பில் வேற பேசியிருக்காங்க. அதனால் தலைப்பை மாற்றலாமா வேண்டாமான்ட்டு இப்போ அதுக்கு ஒரு பட்டிமன்றம் போடணும் போல. அதனால் இதே தலைப்பில் தான், இல்லை அதே தான் சும்மா சொன்னேன். ஆடியன்ஸுடைய பல்ஸை பார்த்தேன், எதை விரும்புகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் இங்கேயும் வீட்டு சூழல் பள்ளி சூழலா, அதிலிருந்து விடுபட்டு தான் லியோனி நிகழ்ச்சியை கேட்கலான்ட்டு வந்திருக்கான். இங்கேயும் பள்ளிக்கூடத்தை பற்றியும் வீட்டை பற்றியும் பேசணுமா அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறீங்கன்ட்டு ஒரு பிட்டை போட்டு திருப்பி வாங்கியிருக்கேன். அதனால் ஒரு மாணவனின் முன்னேற்றத்தை, ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது வீட்டு சூழலா சமூக சூழலா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது பீச் ஓரத்தில் வாக்கிங் போகிறவங்கள பார்த்துருக்கோமா? நாளை காலையில் பாருங்கள், நம்ம பீச் ரோட்டில் பாருங்கள், சென்னையில் இருக்க விஇபியை பூரா டவுசர் கேன்வாஸோட எங்கப்பா போயிட்டுருக்கீங்க? போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போகிற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர், அதான் கிளம்பி போகிறேன். நீ எங்கே போகிற? வயிறு வியாசர்பாடியில் இருக்க, அதை கூட்டி வர்றதுக்காக போகிறேன்ட்டு தொப்பையை துரத்திட்டு போகிறார். திருமணம் முடிஞ்சு பெண்கள் தான் வந்து மாசமாவாங்கன்னு இப்போ ஆண்களுக்கு அது பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் பைக்கில் போகிறாரு, வயிறை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிட்டு போகிறாரு. நான் ஏதோ கடையில் அரிசி மூட்டை வாங்கிட்டு வர்றாராக்குன்ட்டு உத்து பார்த்தேன், சட்ட துணியும் அரிசி பையும் ஒரே கலரில் இருந்துச்சு. சரி, மிச்ச துணியில் பை தச்சிருப்பார் போல இருக்குன்னு பார்த்தா பையில் பட்டன் இருந்துச்சு.
அப்புறம் தான் பார்த்தேன் வயிறை தூக்கி மேல வச்சு ஓட்டிட்டு போறாரு. யாரையாவது வீட்டுல காபி சாப்பிடுங்கன்னு கேட்டுட்டு இன்னொரு துணை கேள்வியும் சேர்த்து கேட்க வேண்டியது, காபி குடிங்க சாப்பிடுறாங்க சக்கரை போட்டாதீங்க அப்படிங்கிறார். ஏன் போட்டீங்கன்னா அதான் கடைசி சக்கரை, போடுறதுன்னா போடுங்க அப்படிங்கிறார். ஒரு காலத்துல மகிழ்ச்சியை பரிமாறுவதற்கு இனிப்பு கொடுத்தோம். இந்த இப்ப நம்ம வாசல்ல மாணவிகளும் பேராசிரியர்களும் எங்களை வரவேற்றாங்க. தட்டுல என்ன இருந்துச்சு, கல்கண்டு இருந்துச்சு. அந்த கல்கண்டை எடுத்துட்டு ஒருத்தர் இப்படியே வேடிக்கை பாக்குறாரு, இப்படியே இப்படியே பாக்குறாரு. சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு, சுகர் 180 போகுது, இத உள்ளதெல்லாம் 200 ஆகி போயிருமேன்ட்டு அந்த கல்கண்டிட்ட பேசுறாரு சாப்பிடறதா வேணாமா. இந்த நிலைமை ஒரு 50 முன்னாடி இருந்துச்சா, இல்ல. அன்னைக்கு நான் ட்ரெயின்ல வர்றேன், பக்கத்து இதுல கூப்பையில ஒரு 5 பேர் பேசிட்டு வர்றாங்க. அப்புறம் ஏன் சொல்லுங்க, நமக்கு இப்ப சுகர் எவ்வளவு போயிட்டு இருக்கு, சக்கரை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. நமக்கு 150-200 வரைக்கும் போகுதுங்க அப்படின்னாரு ஒருத்தர். இன்னொருத்தர் 200-300 போயிருச்சுங்க அப்படின்னாரு. இன்னொருத்தர் 100 மேல எவ்வ மாட்டேங்குதுங்க அப்படின்னாரு. நான் ஏதோ சக்கரை மில் ஓனருங்க டேன் ஓவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க. எங்கேயா போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டால் சர்க்கரை நோயாளிகள் மாநாட்டுக்கு போகிறாங்க. அதில் மாநில தலைவர்களும் பொதுச் செயலாளரும் உட்காந்து பேசிட்டு வர்றாங்க என் பக்கத்து கேபின்ல. எப்படி ஆயிடுச்சு பாருங்க வாழ்க்கையினுடைய நிலை. ஆண்களுடைய நிலை இப்போ இருக்குன்னா பெண்களுடைய நிலைமை அதை விட. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா மசாலா அரைச்சி அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி ஆட்டுக்கல்ல மாவாட்டி துணி துவைக்கிற கல்ல துணியை துவைச்சி அப்படி துணி புழிஞ்சி அப்படி காய போட்டு வேர்க்க வேர்க்க வேலை செய்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து அந்த தேங்காய் சில்லையும் மிளகு சீரகத்தை வச்சு அந்த அம்மிக்கல்ல மசாலா அரைக்கிற மண்டி போட்டு மசாலா அரைக்கிற காட்சியே அழகாக இருக்கு. அப்படி மசாலா அரைக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வேர்த்து கொட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியல எங்கள் அம்மாவுக்கு. இந்த கட்டை வரல அப்படி வேர்வையை வலிச்சு அப்படியே மசாலையில போட்டு அப்படியே அரைச்சிருவாங்க. சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கூடுதலா இருக்கும். 30 அந்த சாம்பாரை தான் சாப்பிட்டே லியோனிக்கு ஒன்றும் செய்யல. பெத்த தாயினுடைய வியர்வை ஒரு மகனுக்கு விஷமா மாறுமா, சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி எங்க வீட்டில் இருக்க பாட்டிக தான் மாவாட்டி தோசை சொல்லுவாங்க. துணி துவைக்கிற கல்லுல துணியை துவைச்சு காய போடுவாங்க. அப்ப எல்லாம் வேர்க்க வேர்க்க வேலை செஞ்ச காலத்துல பெண்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு 8 மாதிரி இருக்கும். பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டுக்கு படிக்கட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தான். இன்னைக்கு 8 எங்க போறது, எல்லாம் கிளம்பி ஒரே மாதிரி இருக்கு. அப்படி பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு விழுந்துடுறான். அவன் கேட்கிறான், அம்மா ஏமா இங்க உட்கார வச்சா, பழைய ஞாபகத்தில் உட்கார வச்சுட்டேன்டா உடுறா அப்படிங்கிறது. காணாம போட்டு தேடுறான். எப்படி ஆகிப்போச்சு பாருங்க வாழ்க்கை. நான் எங்க வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி போட்டோவை பார்த்தேன். தாத்தா பார்த்தீங்கன்னா சேர்ல உட்காந்துருக்காரு, பாட்டி 3 தள்ளி நிற்கிது. எங்கள் பாட்டி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 3 கேப்பு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு. எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்தேன், எங்கள் அப்பா சேரில் உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா சேர் கைப்பிடி மேலே உட்காந்துருக்காங்க. எங்கள் அண்ணன் அவரோட ஃபோட்டோவை பார்த்தேன், எங்கள் அண்ணன் தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு, எங்கள் அண்ணி கூட. நான் மடியில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க ஃபோட்டோ அதில் இதில் வித்தியாசத்தை பாருங்கள். எங்க தாத்தாவும் பாட்டியும் 3 கேப்ல இருந்தாங்க போட்டோல, 16 உள்ளே 2 பேருக்கு. எங்க அப்பா அம்மா எங்க அம்மாவை கைப்பிடியில் உட்கார வச்சிருந்தாங்க, 10 பிள்ளைய எங்க அப்பாவுக்கு. எங்க அண்ணன் தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்துருந்துச்சு, எங்க அண்ணனுக்கு 4 பிள்ளை. நான் மடியில் உட்கார வச்சு போட்டோ எடுத்தேன், எனக்கு 3. என் தம்பி கண்ணத்தோட கண்ணை ஒட்டி கிராபிக்ஸ் பண்ணி போட்டோ எடுத்திருந்தான், அவனுக்கு ஒரே பொண்ணு தான். இது நான் ஜாலிக்காக சொல்ல, நமது முன்னோர்கள் புகைப்படத்தில் விலகி இருந்தார்கள், வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார். இன்னைக்கு புகைப்படத்திலையும் கிராபிக்ஸ்லையும் ஒன்னா கூத்தடிக்கிறான், வாழ்க்கையில மகிழ்ச்சியை நம்ம தொலைச்சிருக்கோம். அதனாலதான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடி, அவர் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடி, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடி, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோன்னார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு. எங்க தாத்தாட்ட நான் 3 இருக்கும்போது போய் கேட்டேன், எப்படி தாத்தா 16 புள்ள அப்படின்னு கேட்டேன். எல்லாம் ஆண்டேன் கொடுத்ததான் அப்படின்னா. நான் உண்மையிலே நம்பிட்டேன், வருஷ வருஷம் கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருக்காரு போனாரு. இப்போ பெரியவனான பிறகு யோசிக்கிறேன், கிழவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான கிழவனாக இருந்திருக்காரு.
காரணம் எங்க பாட்டிய ஒரு நிமிஷம் அப்புறம் என்னன்னு வேற என்டர்டைன்மெண்டே இல்ல. அன்னைக்கு டிவி கிடையாது, சீரியல் கிடையாது, மொபைல் கிடையாது, நாடகம் கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, எதை பார்ப்பாரு அவரு? பாட்டிய சேர்ல உட்கார வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பாக்குறாரு? சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு எங்க பெரியப்பா பிறந்தாரு. இங்கதான் உட்காந்துருக்கியான்னு கேட்டாரு எங்க அத்தை பிறந்துருச்சு. காத்துக்கு விளக்கணிஞ்சிச்சு எங்க அப்பா பிறந்தாரு. இப்படித்தான் எல்லாம் ஆக்சிடென்டல் தான். எங்க பாட்டிய கேட்டேன், எப்படி பாட்டி 16 புள்ள எல்லாம் நான் பெற்றதுரா, இது என்ன கடையில போய் வாங்க முடியும்? ஏன் பாட்டி 16 நிப்பாட்டிட்டேன்னா, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு. தாத்தா பர்மாவுக்கு போகலன்னா இன்னும் கிளப்பியிருப்பாங்க அன்னைக்கு. எல்லா பல வெளிநாடுகளுக்கு வந்திருக்காரு, லண்டனுக்கு, சாம்பியாவுக்கு, இந்தோனேஷியா, பஹ்ரைன், கத்தாரு, குவைத்து, துபாய், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டுக்கும் என் கூட வந்திருக்காரு. இந்த நாடுகளுக்குனா நாங்கள் போயிட்டு வந்தோம்னு ஊரில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு சும்மா செங்கல்பட்டு, விழுப்புரம், எங்கிட்ட உத்திரமேலூர், இங்கிட்ட பெருங்களத்தூர், தாம்பரம், இந்த அரக்கோணம், இந்த பக்கம் மரக்கானம், பாண்டிச்சேரி, இந்த இங்கிட்ட பேசி தெரிஞ்சு விட்டு சும்மா இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆக்லாந்துன்னு போய் சொல்கிறாங்க. நான் ஒரு ஆட்டை எடுத்து காமிச்சேன், இங்கே பாரு லண்டனில் பேசிகிட்டு இருக்கேன், ஃபோட்டோ பாடுறாங்க. ஒருத்தன் வாங்கி பார்த்துட்டு இதே மாதிரி உனக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், நான் இப்போ சைனாவில் பேசின மாதிரி ஃபோட்டோ எடுக்கட்டா அப்படின்னு. நான் கையெடுத்து கும்பிட்டேன், நான் எங்கேயும் போகல கூடப்பா அப்படின்னு. அப்படி உண்மையை சொல்லு, நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கேன். நான் ஒரு ஊரில் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு 5 இந்த இப்படியே இருந்தாங்க, பயந்தே போனேன். அவனுக்கு எதோ காது கீது எதுவும் கேட்கலையா, இல்லை வேற எதுவும் பிரச்சனையானா? தமிழ்லாம் தெரியுது, காதெல்லாம் நல்லா கேட்குது, ஆனால் இப்படியே தான் இருந்தான். என்ன காரணம்னா, அங்கே மேட்ரு அவ்வளோதான். இதை நான் சொல்லலை, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்புனார். சிரிப்பை சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. பல சிரிப்பு இருக்கு. சிரிக்கிறதுக்கு கிராமரே கிடையாது. எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்களா, சிரிப்பு இப்படித்தான் சிரிக்க வேண்டும், 4 பற்கள் தெரிய வேண்டும், உதடுகள் 1 சென்டிமீட்டர் மேலும் கீழும் அசைய வேண்டும், முகம் கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேல் நகரக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு கிராமர் இருக்கா? சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னால் உளுந்து இப்படி எந்திரிச்சு சிரிப்பாங்க. சில பேர் சிரிச்சான்னா முன்னால் இருக்க முதுக போட்டு அடிப்பாங்க, தமிழ் தமிழ். சில பேர் தொடையில் அடிப்பாங்க. ஆனால் அப்படி ரசிக்கிற அந்த சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, தொல்காப்பியர் அதனால தான் மெய்ப்பாட்டியல்ல முதலில் வந்து சிரிப்பை தான் வச்சார். நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், வெகுளி, எடுத்தோன்ன ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய பண்பு அது எதுன்னா நகை. நகைனா சிரிப்பு. நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், அதில் எடுத்தோன்ன இருக்க வேண்டியது சிரிப்பு. அந்த சிரிக்க தெரிந்த மனிதன் தான் உண்மையிலே வாழ தெரிந்த மனிதன். சிரிக்காம ஒரு ஆள் இருக்கானா, அவன்கிட்ட ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா இருக்கும். நல்லா சிரிக்கிறவனை நம்பி கடன் கொடுக்கலாம், ப்ரோனோட்டே எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த சிரிக்காம இருக்கவன் தான் வாங்கிட்டு உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன், யாருன்னா அவன் தான். முதலிரவில் கூட ஒரு ஆள் சிரிக்காம உட்காந்துருந்துருக்கான், அந்த அம்மா பயந்துருச்சு. இன்னைக்கு முதலிரவு மாமா, அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றேன்ட்டுருக்கான் அந்த அம்மா. ஐயோ ஐயோ, இவனை போய் நம்ம தலையில கட்டி வச்சிருக்காங்களே, நம்ம எப்படித்தான் வாழ்றது? மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு வந்து சிரிப்பு. அதனால தான் குனித்த புருவம் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த குனித்த புருவம் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்ற ஒரு வார்த்தை. அது என்ன குமிழ் சிரிப்பு? அது சிரிக்கும் பொழுது அந்த குங்கும சிமிழ் போல அந்த முகம் அழகா இருக்குமா? குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் காணப்பெற்றால் மனித பிறவியே வேண்டுவதே இம்மாநிலத்தின். ராமர் நடந்து வர்றப்ப சீதை கிட்ட கேட்கிறாங்க, ராமருடைய தோள்கள் அழகாக இருக்கிறதா, அவருடைய நீண்ட கைகள் அழகாக இருக்கிறதா,
அல்லது சந்திரன் போன்ற முகம் அழகாக இருக்கிறதா, அல்லது அவருடைய தோல் சடம் தோல் அழகாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டோன்ன சீதை சொல்றார், இவை அனைத்தையும் விட ராமனிடம் அவருடைய மெல்லிய முறுவல் என்னை உண்டது அப்படின்பா. ராமனுடைய அந்த மெல்லிய சிரிப்பு சீதையை உண்டதுன்னா சீதையை தின்று விட்டதாம். அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தையை கம்பர் போடுறாரு பாருங்க, ராமனின் மெல்லிய முறுவல் சீதையை உண்டு விட்டது. அப்ப சிரிப்புக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்க. அதனாலதான் வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, நம்ம ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப அழுத்தி சொல்லணும்னா வார்த்தையை ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவோம், பாத்திருக்கீங்களா? படிச்சு படிச்சு சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? அப்படிமா திருப்பி திருப்பி சொல்றேன், ஏதாவது கேட்கறியா? ஓடி ஓடி உழைச்சி, யாராவது நீ உழைப்ப மதிக்கிறீங்களா? அப்படிமா ஓடி ஓடி திருப்பி திருப்பி படிச்சு படிச்சு எழுதி எழுதி பார்த்தேன், முழிச்சு முழிச்சு வேலை செஞ்சேன் அப்படின்னு ஏன் ரெண்டு ரெண்டு தடவை சொல்றோம்னா அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது. இது மாதிரி ஒரு பாட்டு எழுத முடியுமான்னு கண்ணதாசன் கேட்டோன்னா எழுதுனார், ஒரு வார்த்தை ரெண்டு ரெண்டு தடவை வரும். சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடக்கி வைத்தாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடக்கி வைத்தாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். அடுத்தவர் எப்படி எழுதுறாருன்னா, பழக பழக வரும் இசை போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே, அருகில் அருகில் வந்த உறவினிலே, நான் நெருங்கி நெருங்கி வந்தேன் தனிமையிலே. பழக பழக வரும் இசை போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலேன்ட்டு அந்த ரெண்டு ரெண்டு வார்த்தையை போட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இப்படி ரசிப்பதற்கென்று இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மொழி எதுன்னா அது நமது தாய்மொழியான தமிழ் மொழி. உலகத்தில் இயல் இசை நாடகம் என்ற மூன்று வடிவத்தை பெற்றிருப்பது, அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று இயல்களை கொண்டது நமது மொழி, மா பலா வாழை என்ற முக்கணிகளை கொண்டது நமது மொழியான தாய்மொழியான தமிழ் மொழி. இயல் பேச்சில் இருக்கக்கூடிய அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி பொருளை மாற்றக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு இயலுக்கு உண்டு. சிவாஜி கணேசனுடைய வசனத்தை சிவாஜி கணேசனுடைய குரல்ல கம்பீரமா பேசினாதான் அந்த வசனத்துக்கு பொருள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சிவபெருமான திருவிளையாடல வந்து பேசுவார், அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி, பங்கம் படபரண்டு கால் பரப்பி, சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ, எங்கவியை ஆராய்ந்து சொல்லார் தாக்காவா. சிவபெருமானே இவ்வளவு சுத்தமா தமிழ் பேசியிருப்பாரான்னு நமக்கு சந்தேகம். சிவாஜி கணேசன் பேசுறது சிவபெருமான் அப்படியே நேரில் கொண்டு வர்ற மாதிரி. அப்ப நக்கீரர் திருப்பி பதில் பேசுவார், சங்கரப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோ, அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை, நக்கீரா நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? அப்பையும் கிளம்பி விட மாட்டார், நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக, நெற்றுக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே, வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழில் தவறு செய்தால் தட்டி கேட்கும் உரிமை தமிழ் புலவனுக்கு உண்டு அப்படிங்கிறத நிரூபித்து காட்டிய மொழி நமது தமிழ் மொழி. இதே சிவாஜி கணேசனுடைய வசனத்தை நான் இப்படி பேசினா அதை கேட்க முடியுமா? அங்கம் பொழுதி வட அறவாளி நெய் பூசி, பங்கம் பட வரண்டு கால் பரப்பி, சங்கதனை கீர் கீரனா அறுக்கிற நக்கீரனா, அவ்வளவுதான் வசனம் எழுதுகிறவர் மறந்து குடிச்சு செத்துருவார். அந்த வசனத்தை அப்படி ஒரு குரல்ல பேசினாதான் வசனத்துக்கு ஆற்றல், இசைக்கு ஒரு அழகு, நாடகத்திற்கு என்று ஒரு அழகு, மா பலா வாழை என்ற முக்கணிகள், அந்த மூன்று கணிகள், இத்தனை கணிகள் இருக்கும்போது இது மூணே ஏன் முக்கணிகளா வச்சான்? காரணம் இல்லாம இல்ல. பலாப்பழம் பாத்தீங்கன்னா நினைச்சொன்ன சாப்பிட முடியாது, அதை அறுத்து கையில நல்லெண்ண பாட்டில் வச்சு எண்ணெயெல்லாம் தொட்டு தடவி அதில் இருக்க சடையிலிருந்து அந்த சொலை எடுத்து திருப்பி உரிச்சு உள்ள இருக்க விதை எடுத்து அந்த உள்ள அதுக்கு மேல ஒரு தோல் இருக்கு அதை எடுத்து சாப்பிடணும், கஷ்டப்பட்டு சாப்பிடணும் பலாப்பழத்தை. மாம்பழம் அதை கட் பண்ணி வெட்டி சாப்பிடணும், ஒரு சில பேர் மாம்பழம் நல்லா அப்படி நசுக்கி விட்டு ஓரத்தில் ஒரு ஓட்டையை போட்டு ஸ்ட்ரா மாதிரி சர்ன்னு உரிவேன், அந்த மாம்பழம் அதை உரிகிற நேரத்தில் வண்டு உள்ளே இருந்திருக்கேன் அதையும் சேர்த்து உள்ளே இருக்கிறேன். அதனால் மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்றதான் அழகு. ஆனால் வாழைப்பழத்தை பாருங்கள், நினச்சோன்னு சாப்பிட்றலாம். இந்த மூன்று கனிகளையும் தமிழன் ஏன் இந்த வரிசையில் முக்கனிகளாக வச்சான்? அன்னாசி பழத்தை வச்சுருக்கலாம், அதே மாதிரி சீதா பழத்தை வச்சுருக்கலாம்,
அல்லது வேற பழங்கள். ஏன் இந்த மூன்று கனிகளை வைத்தான்னா, பலாப்பழம் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும், அதை விட கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றது மாம்பழம், எளிமையாக சாப்பிடுவது வாழைப்பழம். வாழ்க்கையில் எல்லா விஷயமும் வாழைப்பழம் மாதிரி உங்களுக்கு எளிமையாக கிடச்சிடாது. சில விஷயம் மாம்பழம் மாதிரி அறுத்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும். ஒரு சில விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு பலாப்பழத்தை போல முயன்று போராடி தான் நீ அந்த சுவையை அடைய முடியும். வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி இருக்காது. சோதனைகளும் வேதனைகளும் மகிழ்ச்சியும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதற்காகத்தான் தமிழன் மா பலா வாழை என்ற முக்கணிகளை